எனக்குள்ளே வர்ற எண்ண உணர்வே என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ நாம் இன்னொருத்தருக்குள்ளே இறங்கி நாம் போய் சரி பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் பீங் வேஸ்ட் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அவங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் என்ன அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான் உண்மையில் அங்கே தேவையான ஒன்று சொல்கிறது புரியுதுங்களா? என்னென்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு விருப்பம் இருக்கும், அதை நம்ம என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு செய்ய வேண்டியது தான் நம்ம செய்ய வேண்டிய செயல். இதை வந்து வீட்டிலெல்லாம் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தரையும் வீட்டில் பிள்ளைங்களையோ ஒய்ஃபையோ மீதியோ ஒய்ஃபோ இப்போ ஹஸ்பண்ட் யாராவது ஒன்று வச்சுக்கிங்க, இந்த மாத்திரை எஃப் வேலையெல்லாம் என்ன பண்ணிடலாம், இங்கேயோட விட்டுருங்க. பொதுவாக என்ன நினச்சிக்கிட்டோம், இவ்வளோ நாளாக நம்மளை நாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே வர்ற எண்ண உணர்வுகளை நம்மளால் சரி பண்ண முடியுமா? முதல்ல நம்ம மனசுக்குள்ளே வர்ற எண்ணங்களையோ உணர்வுகளையோ சரி பண்ணுற சக்தி நமக்கு இருக்கா? நாம் ஆனால் என்ன பண்ணுறோம், பிள்ளைங்களை மாற்றுறது, வீட்டுக்காரரை மாற்றுறது, ஏதோ ஒன்று வச்சுக்குவோம். இந்த மற்றவங்களை அடுத்தவங்களுக்கு உள்ளேயே இறங்கி அவங்க மனசுக்குள்ளே மாற்றுற வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா செஞ்சுக்கிட்டு இருக்கலையா? சாத்தியமாக இதெல்லாம் சரி, என் மனசுக்குள்ளே வர்ற எண்ண உணர்வு எனக்கு கட்டுப்பட்டதா கட்டுப்படாததா? எனக்குள்ளே வர்ற எண்ண உணர்வே என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ நாம் இன்னொருத்தருக்குள்ளே இறங்கி நாம் போய் சரி பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் பீங் வேஸ்ட் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து அவங்களுக்கு புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் என்ன அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான் உண்மையில் அங்கே தேவையான ஒன்று சொல்கிறது புரியுதுங்களா? அவங்கள மாத்திர முயற்சிக்கிறதுலாம் என்ன வேலை? வீண் வேலை. புரியுதுங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த புரிதலுக்கு முன்னே புரிதலுக்கு பின் ரெண்டாக வச்சுக்கலாம். லைஃபோட நிகழ்வே புரிதலுக்கு முன் புரிதலுக்கு பின் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் புரிதலுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆன்மீக அமைப்பு அங்கே இங்கே எல்லாம் போய் உலகத்திலேயே ஒரு பெரிய அறிவாளி யாருன்னா யாராக இருப்போம், நம்மளாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஏன்னா நம்ம டீல் பண்ணுறதே யாரோட, மெய்ப்பொருளோட, இறைநிலையோட, அப்படி சுத்த வெளியோட இப்படிங்கிற மாதிரி அந்த அப்படி தானே நம்ம மைண்டே அப்படி தானே இருக்கும், மெய்ப்பொருளோட இரண்டரை கலந்து அப்படி இப்படின்னு அப்படி ஒரு ஏகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிறோம்னா நாம் இப்படி வந்து நிறைய இந்த புஸ்தகமாக ஆன்மீக புஸ்தகமாக வாங்கி வாங்கி என்ன பண்ணியிருக்கிறோம், அடிக்கி வச்சுருக்குறோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பிகினிங் காலத்தில் எந்த ஆன்மீக அமைப்பு போனாலும் அங்கே என்ன பண்ணுறது, ரெண்டு மூணு புஸ்தகத்தை வாங்கிட்டு வர்றது. போன அப்புறம் அப்படி தான் தானே, அங்கே போய் ரெண்டு புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்து இந்த புஸ்தகத்தை படிக்கிறது அப்படியே நம்மளே அதுவாக மாறிட்ட மாதிரி ஒரு பாவனை வேறு நம்ம என்ன பண்ணிக்கிறது, சேர்த்திக்கிறது, அதை நம்மளுடைய செல்ஃப் கான்ட்ரிபியூஷன் அதுக்கு கொடுத்துட்றது. உதாரணத்துக்கு இப்போ ரமணர் புக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்க, அப்படியே நான் யார் அப்படியே ஒரு ஏகம் அப்படியே உட்காந்து அப்படியே சும்மா அப்படி நினச்சிக்கிறது. நம்ம சொல்கிறது இப்படிலாம் நம்ம வந்து ஒரு கற்பனையாக அப்படியே நம்மளும் கொஞ்சம் கூட அடிஷ்னலாக அது இருக்கிற விஷயத்தோடு நம்ம என்ன பண்ணிவிடுவோம், எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் வாங்கிட்டு வரும்போது ரெண்டு புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்தால் எங்கள் வீட்டம்மா அப்படி பார்ப்பா, இப்போ இதுவா சரி ரைட்டு, இது எத்தனை நாளைக்கா தெரில, ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும்ல, அடுத்தது போகும்போது அடுத்து ரெண்டு புஸ்தகம், புஸ்தகத்தோட எண்ணிக்கை என்னாச்சு, புஸ்தகத்தோட எண்ணிக்கை கூடிச்சு, மைண்டில் அமைதிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போச்சு. அப்புறம் முல்ல அட்டி முட்டி மோதி தான் என்ன பண்ணோம், ஐயாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஐயாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை ஜெர்மனி உங்கள்கிட்ட காத்தால் சொல்லியிருப்பாப்புல, எப்படி ஐயாவை சந்தித்தோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னாரா, சொன்னார், கடற்கரைக்கெல்லாம் போய் எல்லாம் போனது வந்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ரைட், ஓகே. இப்போது அப்படிலாம் புரிஞ்சிக்கிட்டு நான் இப்போ இதை எனக்கு இந்த புரிதலுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது அவங்கவுங்க மனசில் அவங்கவுங்க விரும்பினபடி தான் அவங்கவுங்க ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்களோ தவிர நம்மளோட திணிவுக்கும் கட்டாயத்துக்கும் யாரும் செய்யணும்னு விரும்பலை அப்படின்றது என்னாச்சு, தெளிவாக புரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டம்மாவுக்கு கோயிலுக்கு போகணும்னு ஒரு விருப்பம் இருக்கும், ஓகேங்களா? அவங்க என்னம்பாங்க, எப்பா இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருவோம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நாம் என்ன சொல்லணும் புரிதலுக்கு முன்னே, நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால்
எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற மெய்ப்பொருள், தூணிலும் இருப்பார் துணிலும் இருப்பார்னு சொல்லி ஆரம்பித்தா வரேன்னா வரேன்னு வல்லன்னா வல்லன்னு சொல்லி அதுக்கு அதுக்கு இவ்வளோ பெரிய லெக்சர். நாம் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது, விடுறதில்லை. நம்ம யாரா கிடைப்பாங்கன்னு நம்ம வேலை சேர்த்து வச்சுருந்த சரக்கு பூரா என்ன பண்ணுறது, புல் கொட்டு கொட்டுறது. அவங்க வந்து இதுதான் காலங்காலத்தில் ஒன்றை பேசுகிறதே இல்லை, பேச ஆரம்பித்தா டென்ஷன் தான் மிஞ்சுங்கிற அளவுக்கு கொண்டு போய் நம்ம நிறுத்திடுவோம். அப்புறம் இதெல்லாம் இல்லாமல் கடைசியாக என்ன ஆகிடுங்க, சண்டை வந்துடும். ஓகேவா, சண்டை வந்துட்டு போயிட்டு சாயந்தரம் என்ன பண்ணுறது, எந்த கோயிலுக்கு சண்டை போட்டோமோ அதே கோயிலுக்கே போகிறது. இதில் போயிட்டு வாட்ஸ்அப்பில் வேறு சாரி கேட்குறாங்களா கேட்கலையானு நாம் பார்க்குறது அவங்க பார்க்குறது, இதெல்லாம் இப்படி தானே, இப்படி தானே கேம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி தான் யதார்த்தமாக இப்படி தான் இருக்குது. அப்புறம் இதுக்கப்புறம்லாம் புரிஞ்ச வாட்டி தான் ஒரு விஷயம் புரிஞ்சு, எனக்கு எப்படி ஒரு சில விஷயங்கள் பிடிக்குதோ அது மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்குது. உண்மையில் நம்ம என்ன பண்ணோம், கூட போயிட்டு வரணும். கூப்பிட்றாங்க மரியாதையாக போயிட்டு என்ன வேணுமோ அவங்களை நம்ம செஞ்சு கொடுத்து வந்தால் அது சிறப்பு, கரெக்டாக இல்லையா? எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குது அப்படின்றது. இப்போ இந்த இதெல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்தது வந்து இப்போ அவங்க என்ன பாங்க, ஏன் கோயிலுக்கு போனால் தாராளமாக போகலாமே, நெய் விளக்கு ஒன்றா இரண்டா, துளசி மாலை எத்தனை, அர்ச்சனை சீட்டு எத்தனை, எவ்வளோ, அதாவது என்ன சொல்கிறேன்னா, விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேகரித்த கருத்தை வச்சு அதுதான் உங்கள் கொள்கை கருத்தை வச்சு தெளிவு பண்ணி ஒருத்தர் மேலே பல மணி நேரம் நிரூபிக்க போராடுறதை விட உடன்பட்டு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வர்றதுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருமா முடிஞ்சிடாதா, சொல்கிறது புரியுதா? அதாவது என்னை நிரூபிக்கணுங்கிற பேரில் பல மணி நேரம் போராடுறதை விட உடன்பட்டு என்ன செய்யணுமோ என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிம்பிள். அதனால் என்ன, அதாவது என்னென்னா, ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஒரு விருப்பம் இருக்கும், அதை நம்ம என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு செய்ய வேண்டியது தான் நம்ம செய்ய வேண்டிய செயல். இதை வந்து வீட்டிலெல்லாம் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தரையும் வீட்டில் பிள்ளைங்களையோ ஒய்ஃபையோ மீதியோ ஒய்ஃபோ இப்போ ஹஸ்பண்ட் யாராக வேணும் வச்சுக்கிங்க, இந்த மாத்திரை எஃப் வேலையெல்லாம் என்ன பண்ணிடலாம், இங்கேயோடு விட்டுருங்க, போயிட்டு உண்மையில் அவங்களுக்கு என்ன நல்லா விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, நல்லா இதை விரும்புவாங்கன்னா நீங்கள் இதை சமைச்சு கொடுங்க. நான் சொல்கிறது என்ன, ஆக்சுவலாக அதுதானே தேவை. அதனால் என்னென்னா, என்ன செயல் ரீதியாக நாம் அணுகணுமோ அதை அணுகிறது தான் சிறப்போ தவிர, வெறும் வரட்டு வேதாந்தம் பேசுகிறதுனால ஒரு புரோஜனமும் கிடையாது. புரியுதுங்களா? அதாவது வெளி உலகம் வந்து எதோட சம்மந்தப்பட்டது, செயலோட சம்மந்தப்பட்டது. செயல் தானே வெளி உலகத்தில் உங்களை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? செயல் ரீதியாக செய்கிறது மட்டும்தான் வெளியுள்ளப்போம். அதனால் வந்து என்ன, ஒவ்வொருத்தரையும் நம்ம தொடர்பு கொள்வது எது வழியாக தொடர்பு கொள்ள முடியும், செயல் ரீதியாக தொடர்பு கொண்டால் தான் உண்மையான மாற்றங்கிறது கொண்டு வர முடியும். ஓகேங்களா?